டாப் அப் டிவியின் பின் விளைவுகள் 4. அக்குபஞ்சர் மருத்துவம் ஒரு பார்வை பை டாக்டர் ஸ்ரீஜித். உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிற தலைவர் பட டைலாகு எங்க பொருந்துதோ இல்லையோங்க, ஆனா இந்த அக்குபஞ்சர் முறைக்கு மிகவும் பொருந்தும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், உள்ளங்கையும் அதன் சுற்றுப்புறத்திலும் தான் நம் உடம்பின் பெரும்பாலான உறுப்புகளுக்கான பிரஷர் பாயிண்ட்கள் இருக்கின்றது. சரி, இப்போது சில அடிப்படை உபாதைகளை நம் உள்ளங்கையில் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று பார்ப்போம். முக்கிய குறிப்பு: இந்த பிரஷர் பாயிண்டை கண்டறிய இடது கை வலது கை என்ற பேதம் இல்லாமல் இரு கைகளையும் உபயோகப்படுத்தலாம். மிகவும் ஆழ்ந்து அறிய பயன்படும் சில குறிப்பிட்ட பாயிண்டுகளை தவிர மற்ற பிரஷர் பாயிண்டுகள் இரு கைகளுக்கும் பொதுவானவை. இப்போ கிட்னி சம்பந்தப்பட்ட உபாதைகள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, சிறுநீர் கழிக்கும் போது சிரமம் தெரியும். அதே மாதிரி அடிவயிறு முட்டி சிறுநீர் கழிக்கணும்னு தோணா கூட கழிக்கும் போது முழுசா வெளியேறாம கொஞ்சமாவே வெளியேறும். அதிக எரிச்சலும் இருக்கும், குறியில வலி தெரியும். எப்பவுமே அடிமுதுகில் இடது அல்லது வலது இல்ல இரு பக்கமும் ஊசியில குத்துற மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கோங்க. இந்த எல்லா அறிகுறிகளும் இருக்கிறவங்க இது கிட்னி உபாதை தானான்னு ஊர்ஜிதப்படுத்திக்க, இந்த வீடியோல வர போட்டோல சிகப்பு புள்ளிகள் உள்ள இடத்தில் அழுத்தி பார்த்து அதிக வலி ஏற்பட்டா கிட்னி சம்பந்தமான உபாதைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கண் சம்பந்தமான உபாதைகள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவில் உள்ளது போல ஆள்காட்டி விரலிலும் நடுவிரலிலும் குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளியில் அழுத்தி பார்க்க அதிகமான வலி ஏற்பட்டால் கண்களில் உபாதைகள் என்று அறிந்து கொள்ளலாம். இடது கண்ணுக்கு இடது கையும் வலது கண்ணுக்கு வலது கையும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நோய் சம்பந்தமான உபாதைகள்: சர்க்கரை நோய் இருப்பதை கண்டறிய அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றும், அதுவும் இரவு வேளைகளில் அதிகமாக சிறுநீர் கழிப்பது சிறுநீர் வெளியேறும் நேரமும் அதிகமாக இருக்கும், அதிகமாக பசிக்கும், எவ்வளவு அதிகமாக சாப்பிட்டாலும் விரைவில் பசி ஏற்படும், அதிகமாக தாகம் எடுக்கும், தண்ணீர் எவ்வளவு குடித்தாலும் தாகம் இருந்து கொண்டே இருக்கும், அடிப்பட்டால் புண்கள் சீக்கிரம் ஆறாது. இந்த அறிகுறிகள் இருக்கிறவங்க வீடியோல இருக்கிற புள்ளிகள் இருக்கும் இடத்தில் அழுத்தி தேய்க்க அதிக வலி தெரியும். சில மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்கும் போது எப்படி சுவாரஸ்யமா இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் பயமுறுத்தவும் செய்யும். அதனால சில பேசிக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்புல எந்த ஒரு பகுதியிலும் ரொம்ப அழுத்தினால் வலி ஏற்படவே செய்யும். அந்த வலிய இந்த வலியோட சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்தந்த புள்ளிகள்ல பிரஸ் பண்ணும் போது அசாதாரணமா வலிச்சா மட்டும் உபாதைகள் இருப்பதா அர்த்தம். இந்த பகுதியில கையில் உள்ள பிரஷர் பாயிண்ட்களை பார்த்தது போல நமது இரண்டு கையையும் ஒப்பிட்டு பார்த்து நமது உடம்பு சீராக இயங்குகிறதா என்பதை, அதாவது சி எனர்ஜி ஃப்ளோ, அதை பார்க்க முடியுங்க. அது எப்படிங்கறத அடுத்த பகுதியில பார்க்கலாம். இந்த வார அக்யூடிப். இப்போ உங்களுக்கு லைட்டா தலை சுத்துது இல்லனா வந்து முதுகு வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய சுண்டு விரல் மற்றும் உங்களுடைய மோதிர விரல் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல, அதாவது வந்து ரேகை சைடு கிடையாதுங்க, அதுக்கு மேல் சைடு, அந்த இடத்துல இந்த ரெண்டு விரலுக்கும் நடுவுல உங்களுடைய கட்டை விரல்ல வச்சு கொஞ்ச நேரம் பிரஷர் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே சரியாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்க சேனலோட இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் டாப் அப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.